ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது வந்து விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் அதில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கிற நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்கு, இந்த மே மாதத்தில் என்னென்ன கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது, இந்த கிரகநிலை மாற்றம்லாம் எந்தெந்த தேதியில் ஏற்பட போகுது, இதனால் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த ராசிக்காரக எந்த கடவுளை வணங்குனீங்களா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க, இந்த மே மாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவை விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். மே மாத கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் புதன், ராகு செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்கிரன், லாபஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இந்த மே மாதம் 30 நாட்களும் அமைந்திருக்கு. இந்த கிரகநிலை மாற்றம் எப்படி ஏற்பட போகுது அப்படின்னா, மே 1 தேதி குரு பகவான் ரணருண ரோகஸ்தானத்துலேருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 7 தேதி அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 13 தேதி அன்று சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 20 தேதி சுக்கர பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 24 தேதி அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 31 தேதி அன்று செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரகநிலைகள் இந்த மே மாதம் 30 நாட்களும் கிரகநிலை மாற்றங்கள் ஏற்படும் போது இதனால் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்க பார்க்கலாம். நிதானமாகவும் செம்மையாகவும் காரியங்களில் வெற்றி காணும் நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களை எல்லோரும் நேசிப்பாங்க. இந்த மாதம் பண வரத்து திருப்திகரமாக இருக்கு. எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கி நல்ல உற்சாகமாக செயல்படுவீங்க. இதுனா வரையிலும் பண பிரச்சனை கஷ்டம் அப்படின்னு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு இருந்த உங்களுக்கு இனி ஒரு நல்ல பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. ரொம்ப மன மகிழ்ச்சியான சில சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. பண வரத்து சிறப்பாக இருக்கு. அதே மாதிரி குடும்பத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நண்பர்கள் சேர்க்கையால் அவர்கள் மூலிமா நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் சொல்லும் அந்த ஒரு தொழிலையோ வியாபாரத்திலையோ ஈடுபட்டீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள்லாம் மேற்கொள்வீங்க. அதன் மூலிமா நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவி மேலதிகாரி மூலமா கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. எந்த ஒரு செயலையும் ரொம்ப பொறுப்பாக செய்வீங்க. அதனாலேயே உங்களுக்கு நிறைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ராசிக்காரங்க சில பேர்த்துக்கெல்லாம் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில். இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரையிலும் உங்களுடைய துணையுடன் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். உஷ்ண சம்பந்தமான நோய் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இதெல்லாம் சம்மர் டைமு, இந்த டைமில் அதிகப்படியான தண்ணீர் குடிங்க. அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வராமல் தவிர்க்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் கொஞ்சம் கவனம் செலுத்துருங்க. எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க. பிள்ளைகளான மன மகிழும்படியாக ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்கிறது நல்லது. யாராவது எதையாவது சொன்னாங்கன்னு மற்றவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அது பெரிய பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிந்த அளவுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கீங்களோ அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயோ அதிகம் அவங்களுடைய குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிராதீங்க. தொழில் சம்பந்தமான விஷயங்களையும்
எதையும் மற்றவர்களிடம் பகிராமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு தாராளமாக பண வரத்து இருக்குது, அதே ஏற்றாற்போல் செலவுகளும் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க, மனதில் உற்சாகம் அதிகரிக்கும், தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, விரும்பிய பதவியும் கிடைக்கும், வழக்கு விவகாரங்களுக்கு உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்தும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விட்டுட்டு போன பொருள் கூட இப்போ மீண்டும் உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசியலில் உள்ளவர்களுக்கு தீவிர முயற்சியின் மூலம் பேரில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும், உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழும் பாராட்டும் கிடைக்கலாம். அதே மாதிரி மாணவர்கள் நல்ல ஒரு பொறுப்பு அதிகரிக்கும், கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும், கல்வியில் கூடுதலான ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பலரோட பாராட்டுகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிந்த அளவுக்கு நீங்க கல்வியில கூடுதலா கவனம் செலுத்தி படிங்க. மேல் படிப்பு தேர்ந்தெடுக்கும் மாணவர்கள் கொஞ்சம் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் பெற்றோரோட ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது. நம்ம விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாமாங்க. இந்த மாதம் கவனமான இல்லைன்னா வேலைகளை செய்யாவிட்டால் மேலதிகாரிகள் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி இடையே மன வருத்தம் ஏற்படுற நிலையெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்குது, கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்கிறது நல்லது. வீண் வாதங்களை வீட்டில் வேண்டாம், கொஞ்சம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்கிறதுனால நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். பிள்ளைகளுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க, வீண் வாதங்களை தவிருங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட குடும்ப விஷயங்கள் எல்லாம் பகிராதீங்க, முடிந்த அளவுக்கு உங்களுடைய விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிருங்க. விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் தொழில் நிமித்தமான நீண்ட தூரம் பயணம்லாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு, அந்த பயணங்கள் மூலிமா நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் வகையில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துவாங்க. அதனால் உங்களுடைய எதிரிகள், அதாவது யார் உங்களுக்கு பிடிக்கலை அல்லது தொழிலில் போட்டியாக இருக்கிறீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கிட்ட கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசுறது நல்லது. கலைத்துறையினருக்கு முயற்சிகள் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைக்கும், பல விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பின்தங்கிய நிலையில் இருப்பவங்க கூட நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த குரூப் பேச்சியும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அனைத்துமே அள்ளி வாரி வழங்க இருக்கிறது. அதனால் இனி ஒரு வருட காலம் நிறைய முன்னேற்றம் இருக்கும், தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலும் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே மாதிரி கொஞ்சம் அக்கம் பக்கத்திட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. அதே மாதிரி நம்ம விருச்சிக ராசியில் கேடை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தாயின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துருங்க. உங்களுடைய தாயோட உடல்நலத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய அம்மாவோட உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்தவரையிலும் உஷ்ணம் சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ அல்லது தோல் சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலையும் ஏற்படும், பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வேலையில் வேறு இடத்துக்கு எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிந்த அளவுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்துலேயும் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும், மதிப்பும் மரியாதையும் சீராக இருக்கும். அதே மாதிரி வீண் விவாதங்களையும் வாதங்களையும் கொஞ்சம் தவிருங்க. குடும்பத்தில் தம்பதிகளுக்கு இடையே இருந்த வந்த பிரச்சனையெல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி இதுனா வரைக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதுனா வரைக்கும் பிரிந்த தம்பதிகள் கூட இனிமேல் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும், ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு கந்த சஷ்டி கவசம் படுத்திட்டு வாங்க, முருகனை வணங்குங்க, அருகில் இருக்கும் முருகன் ஆலயங்களுக்கு செல்லுங்க, செவ்வாய்க்கிழமை தோறும் முடிந்தால் போய் முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க.
மதிப்பும் மரியாதையும் கூடும், செல்வாக்கும் அதிகரிக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் முருகனாலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து 11, 12 ஆகிய தேதிகள் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா 5, 6 ஆகிய தினங்கள் அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு. மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளோட இச்சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.